Hi, guys. வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ராமோட பைனல் படம் தான் பார்க்க போறோம் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க ஹீரோவும் அப்ப அவள்கிட்ட சேனா கசோன விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம கடையில இருக்க யாரையுமே சந்தேகப்பட முடியாது ஏன்னா அவங்க தப்பு பண்ணலன்றது இப்ப நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால இப்ப நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் சான் சொன்ன மாதிரியே முதல்ல யார் அந்த ட்ரெயின் கிளீனரை வாங்கிருக்காங்கன்றத பத்தி நம்ம லிஸ்ட் எடுத்து பாப்போம்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு என்னமோ அந்த ரெண்டு பொண்ணுங்களோட கொலை கேஸுக்கும் நம்ம சேரமோனோட கேஸுக்கும் கனெக்ட் ஆகாத மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ கடையில பாத்துட்டு இருக்கும் போது அங்க இவளோட அப்பா ஷாப்பிங் பண்றதுக்காண்டி வராரு அப்ப அங்க சைடுல ஹீரோட அப்பா என்னடா அந்த பொம்மை பிடிச்சி விளையாடுற மிஷின் குள்ள இயூளோட ஒரு பொம்மை அவளோட ஃபோன்ல போட்டு வச்சிருப்பாளையா அதை புடிச்சு வெளிய எடுத்துட்டு இது நான் இவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அங்க ஹீரோட அம்மா வந்து அதை அவர்ட்ட வந்து வாங்கிட்டு இதை முதல்ல உங்களுக்கே குடுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓட கடைக்குள்ளேயே ரெண்டு பேரும் அதை வச்சு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க ஹீரோவும் இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போதே இவளோட அப்பாவும் வந்து வாங்கின திங்ஸ்க்கு எல்லாம் பில் போட்டுட்டு இருக்காரு ஹீரோவும் அவருக்கு பில் போட்டு குடுக்கும்போதே பக்கத்துல சூட்கேஸ் வச்சிருக்கிறத சான் பார்த்துட்டு என்ன எதுவும் வெளியூர் போறீங்களா என்னன்னு சொல்லி இவளோட அப்பா கிட்ட கேக்குறாங்க அவரும் நான் ஊருக்கு போயிட்டு வரதான் கிளம்புறேன்னு சொல்லி சொல்ல ஹீரோவும் அவர்கிட்ட அவர்ட்ட அப்பயும் என்ன பண்ணுவா அவர் தனியா இருப்பால இல்ல அவளையும் கூட்டிட்டு போறீங்களான்னு சொல்லி கேக்கும்போது நீங்க ஏன் எப்ப பாரு ஏன் பத்தியே கேக்குறீங்க நீங்க ஒன்னும் அவள நினைச்சலாம் கவலைப்பட தேவையில்லை நான் அவள சேஃபா அவளுடைய பாட்டி தான் விட்டு போக போறேன் சொல்லி இவளோட அப்பாவும் சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி உங்க ஒய்க்கு என்னாச்சு அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்றதாச்சும் சொல்லுங்க நாங்க போய் அவங்கள பாத்துக்கிறோம் அன்னைக்கு உங்க கேட்டப்ப கூட நீங்க சரியா பதிலே சொல்லலையேன்னு சொல்லி கேக்கும்போது அவர் இன்னும் டென்ஷன் ஆகி எதுக்காக இப்ப நீங்க என்னோட ஒய்ப பத்தி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு அவங்கள பார்க்கணும்னா அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க நீங்களே போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லு அதை கேட்டு உடனே ஹீரோவும் ஷாக்காக்குறாங்க ஏன்னா அவர் சொன்ன அந்த ஹாஸ்பிட்டல் வேற எதுவும் இல்ல இன்னைக்கு ஹீரோவோ அவங்களும் போய் ஒரு விசாரிச்சிருப்பாங்க இல்லையா அங்க கூட வேலை பாக்கிறவங்க அவங்கள பாத்தி ரொம்ப மாதிரி சொல்லிருப்பாங்களே அதே ஹாஸ்பிட்டல் பேர் தான் இப்ப இவர் சொல்றாரு டவுட் வரா மாதிரி இருக்கு ஆனாலும் அதுக்கு அப்புறம் பெருசா எதுவுமே அவர் கிட்ட அப்படியே கேஷ்புல்லா விட்டுடுறான் இப்போ அப்படியே மறுநாள் காலையில பார்த்தா டிடெடி சூப்பர் மார்க்கெட்டுக்கே வந்து ஹீரோ கண்காணிச்சிட்டு நின்னுட்டு இருக்காரு ஹீரோவோ அதெல்லாம் பார்த்துட்டு சரி அந்த தந்த கதனோட்டு இருக்காருன்னு விசாரிச்சுங்களே அந்த டூல் பாக்ஸ் கதை அது இப்ப என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவரும் ஆமா அங்க ஒரு டூல் பாக்ஸ் இருந்திருக்குதா ஆனா அது ஒரிஜினல் டூல் பாக்ஸ்லாம் எல்லாம் இல்ல வெறும் பேப்பர் பாக்ஸ் தான் அதனால தான் அது எனக்கு எங்க ஆளுங்களும் பாக்காம விட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்பதான் கரெக்டா யூல் கடைக்குள்ள வரா அந்த டைம் இப்ப டிடெக்டிவ் கரெக்டா ஹீரோவை பார்த்து விட்னஸ் சொல்லிருக்க சாட்சி எல்லாமே தான் குற்றவாளின்னு சொல்லுது அதனால இதுக்கப்புறம் தான் நாங்க நல்லா கண்காணிக்கணும்னு சொல்லி ஏதோ அவன் தான் ஒரு குற்றவாளின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஒண்ணு குற்றவாளி கிடையாதுன்னு சொல்லி அதை கேட்டுட்டு யூல் சொல்றா அப்போ உனக்கு அந்த குற்றவாளி யாருன்றது தெரியுமா என்னன்னு சொல்லி டிடெக்டிவ் டிவிப்பா அவ கிட்ட கேட்க அது யாருன்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனா இவர் அந்த குற்றவாளி இல்லன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க உங்களோட வேலையை கரெக்டா பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட அங்க இருக்க எல்லாருமே இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இவளும் இதை சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி விட்டு போய் அந்த கிளாமிஷன் கூட விளையாட ஆரம்பிச்சிடுறா அப்போ அதுல விளையாடிட்டு தான் அவ போ மறைச்சு வச்சிருந்தான் அந்த பொம்மை காணுன்றதே பாக்குறா எங்க போச்சுன்னு சொல்லி அவ அதுக்குள்ள தலை விடு தேடி பாத்துட்டு தான் கரெக்டா ஹீரோ அங்க வரா நீ உங்க பாட்டி வீட்டுக்கு போறதா உங்க அப்பா சொன்னாரே போலையான்னு சொல்லி கேட்க எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க இன்னொரு பாட்டி இப்ப வியட்னம்ல இருக்காங்கன்றத சொல்றா அப்ப உங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரே நீ தனியாவா இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமா நான் தனியா தான் இருக்கேன் அதுவே எனக்கு புடிச்சு போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஹீரோவும் சரி வேணும்னா நீ எங்க வீட்டுக்கு வந்து தங்கிக்கிறியா அவங்க அப்பா வர வரைக்கும் அங்க நீ ஸ்டே பண்றியான்னு சொல்லி கேட்க இவன் வேணான்னு சொல்லிட்டு நான் இங்க வந்ததை மட்டும் முதல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா ஹீரோ உடனே சரி நான் சொல்ல மாட்டேன் உன்னுடைய போனை கூட நான் என்னுடைய நம்பரை சேவ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவளுடைய போனை வாங்கி அவன் நம்பரை சேவ் பண்ணி கொடுக்குறான் அப்பதான் பாக்குறான் அவன் வச்சிருக்கிறது ஏதோ புது போனுன்ற மாதிரி சரி எங்க உன்னுடைய பழைய போன் எப்பயுமே கழுத்துல மாட்டிருப்பியான்னு சொல்லி கேட்க அது எங்க அம்மாவோடது நான் அதை தான் எங்க அப்பா எனக்கு புதுசு வாங்கி கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லிட்டு இவ இந்த பொம்மையை பத்தியே தான் இருக்கா ஹீரோவும் சரி உனக்கு எதுவும் பயமா இருந்துச்சுன்னா நீ என்னோட நம்பருக்கு கால் பண்ணு நான் உன தேடி உடனே வருவேன் சொல்லி சொல்ல ஒருவேளை நான் உங்களுக்கு கால் பண்ண முடியாத நிலமையில இருந்தா என்ன பண்றது யாராச்சும் நான் உங்களுக்கு கால் பண்றத தடுத்தா அப்ப நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேட்கறா ஹீரோ பார்த்துட்டு என்ன இவ சொல்லி யோசிச்சவன் நேரா போயிட்டு அவளுக்கு ஒரு விசில எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன்னால கால் பண்ண முடியாத நேரத்துல இந்த விசில யூஸ் பண்ணு சொல்லி அவளும் எஸ் ஓ எஸ் எழுதி இருக்கிறத பாத்துட்டு இது என்ன ஜீரோ பைவ் சொல்லி கேக்குறா ஹீரோ சிரிச்சிட்டே அது ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எல்லாம் கிடையாது அது எஸ் எஸ் சொல்றான் இவளும் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியும் ஆனா அது பாக்க ஜீரோ மாதிரி இருக்குல்ல அதனாலதான் நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு நான் வந்தத மட்டும் எங்க அப்பா கிட்ட சொல்லி தொழிலாதிங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ அம்மா அவளை கூப்பிட்டு வழக்கம் போல உன்னுடைய ஃபேவரட் சொல்லிட்டு அவளுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க ஆனா அத பாக்கும்போது என்னன்னு தெரியல யூல்கோடனே அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் வருது ஏன்னா அவங்க அம்மா இருக்கும்போது அடிக்கடி அவளை இங்க கூட்டிட்டு வந்து இந்த சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க போல அத இப்ப இவ நினைச்சு பார்த்துட்டு இது என்னோட ஃபேவரட் சாக்லேட்டே கிடையாதுன்னு சொல்லி சொல்றா நீ உங்க அம்மா கூட வரும்போதெல்லாம் அவங்க உனக்கு இத தான வாங்கி தருவாங்கன்னு சொல்லி ஹீரோ அம்மா கேக்க ஏன்னா என் அப்பாவோட பெர்மிஷனே இல்லாம அம்மாவால எனக்கு வாங்கி கொடுக்க முடிஞ்ச ஒரே பொருள் இதுதான் சொல்லிட்டு போறா சரி சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி உடனே ஹீரோ அம்மா அவ கையை பிடிக்க மறுபடியும் வலிக்கிற மாதிரி ஏதோ கத்துறா என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா பாக்க ட்ரை தான் எட்டு டிவத்தை தடுக்க வரத பாத்துட்டு ஹீரோ வேறுனே ஒரு ஜூஸ கொண்டு வந்து அவள் டிரெஸ் மேல ஊத்தி விட்டுடுறான் ஊத்தி விட்டுட்டு சாரி நான் தெரியாம கூட்டிட்டேன் நீ போய் வேற டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ நான் இதை உனக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவளையும் உங்க அம்மா கூட அனுப்பி விடுறான் ஹீரோ அம்மா அம்மா அவளை உள்ள கூட்டிட்டு போயிட்டு டிரஸ் சேஞ்ச் பண்றதுக்காண்டி கலட்டும் போதுதான் அவ முதுகு ஃபுல்லா காயமா இருக்கிறதே பாக்குறாங்க பாத்தவங்க கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க என்னது இது எப்படி இதெல்லாம் உனக்கு ஆச்சுன்னு சொல்லி கேட்டா அவ பதில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா சரி இது நான் ஒரு எவிடன்ஸா உன் பொமேஷ்னோட ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டுமா யாருக்கிட்டயும் நான் காட்ட கூட மாட்டேன் அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கேக்கும்போது இவனுடனே இல்ல வேண்டாம் நீங்க எனக்கு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் இதை எடுக்க வேண்டாம் ஏன்னா நான் ஒரு அனாத பொண்ணா போய் ஆர்ஃபனேஜ்ல எல்லாம் வளர விரும்பல அப்புறம் என்னால எங்க அம்மாவை பார்க்க முடியாமலே போயிடும்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கா ஹீரோ அம்மாவும் இப்ப வெளியே வந்துட்டு அந்த பாட்டை பொண்ணு இருக்கா அவளை அனுப்பி அவளுக்கு மருந்து போட சொல்லிட்டு இந்த விஷயத்தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவனும் இதை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கட்டும் இத வச்சு உங்களால அவருடைய அப்பா வரஸ் பண்ண முடியுமா ஒரு குழந்தைக்கு இப்படி எல்லாம் ஆகிருக்கேன்னு சொல்லி கேட்க அவர் தான் இதை பண்ணாருன்றதுக்கான எவிடன்ஸே இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டிடெக்டிவா சொல்லிடுறாரு அப்போ எவிடென்ஸை வச்சுக்கிட்டா ஏன் பையனை மட்டும் இப்படி விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோ அம்மா டென்ஷன் ஆக சரி வாங்க நான் உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டிடக்டிவ கையோட கூட்டிட்டு ஈவுல அப்பாவோட ஆஃபீஸ்க்கு தான் இருவாங்க வரான் அங்க போனதுக்கு அப்புறமா க்ளோஸ் ஆகிருக்க டோரை ஓடச்சு தான் அவரை உள்ளே கூட்டிட்டு போறான் உள்ள போனதுக்கு அப்புறமா தான் அங்க இருக்க ஒரு போர்டை ஹீரோ பாக்குறான் ஏன்னா அன்னைக்கு யூல தேடி இங்க வரும்போது அந்த போர்டு லைட்டா பிரிஞ்சு போய் அதுக்குள்ள பின்னாடி எதுவும் இன்னொரு ஒரு ரூம் இருக்குன்றத ஹீரோ நோட் பண்ணிருந்திருப்பான் இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த போர்டை மேல இழுத்தா அதுக்கு பின்னாடி சும்மாவே இன்னொரு ஒரு கதவும் இருக்கு அதை ஓபன் பண்ணி உள்ள போனா அந்த ரூம் குள்ளதான் க்ளூகன் ஒரு சில பொம்மைங்க அப்புறம் இன்னைக்கு இவளோட காணாம போன ஷூஸ் சொல்லி எல்லாமே இருக்கு அதெல்லாம் ஹீரோ வர்ட்ட காட்டிட்டு இதுதான் இவளோட அப்பா அவளை ஹர்ட் பண்ணிருக்காருன்றதுக்கான எவிடன்ஸ் ஏன்னா ஒரு தடவை இவள் காணாம போய் திரும்ப கிடைக்கும் போது அவளுடைய காலில் இந்த ஷூஸே இல்லாம இருந்துச்சு அதை பத்தி அன்னைக்கு அவர்கிட்ட கேட்டப்ப கூட ஏதோ பக்கத்து பிளே கிரவுண்ட்ல இருந்த பசங்க அவளை புலி பண்ணி அதை வாங்கிட்டதா சொன்னாரு ஆனா இப்போ இது இங்க தானே இருக்கு இது போதாதான் சொல்லி கேட்க டிடெக்டிவ் அவனை நம்புற மாதிரியே இல்ல இதையெல்லாம் எப்படி ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியும் அதோட இவளோட ஷூஸ் காணாம போனது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நீங்க அந்த டைம்ல அவ்வளவு தேடி போனீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அப்புறம் தான் அவர்கிட்ட உண்மையாவே சொல்ல ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஒரு தடவை யூலே என் கிட்ட வந்து அந்த கிணர் கார்டன் டீச்சரோட ஷூவ கொடுத்தா அதுவும் அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருந்து எடுத்ததா வேற சொன்னா அதை நம்பி நாங்க போய் பாக்கும்போதுதான் எனக்கு முதல் எவிடன்ஸ் ஆனா அந்த உமன்ஸ் யூஸ் பண்ற இன்னர் வேற கிடைச்சதுன்னு சொல்லி இப்பதான் அவனே லைட்டா யூல் அப்பா மேல சந்தேகவே பட ஆரம்பிக்கிறான் ஒரு வேலை அன்னைக்கு நைட்டு யூல் பார்த்தது அவளுடைய அப்பாவா ஏன் இருக்க கூடாது அந்த கொலக்காரனே அவளுடைய அப்பான்றதுனாலதான் அவ இதை பத்தி வெளியவே சொல்லாம இருக்காளோ ஏன்னா இத காரணமா வச்சு இத பத்தி நீ யார்கிட்டயும் வெளியே சொல்லவே கூடாதுன்னு சொல்லி கூட அவங்க அப்பா அவளை காயப்படுத்திருக்கலாம்னு சொல்லி கேட்க அப்ப கூட டிடெக்டிவ் இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல நீங்க தப்பிக்க சும்மா அவர் மேல பழிய போடுறீங்களான்னு சொல்லி அப்பவும் ஹீரோவா தான் சந்தேகப்படுறாரு ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி கத்தி விட்டுட்டு இந்த ஒரு தடவையாச்சு நான் சொல்றத கேளுங்க என்ன நம்பி என்னோட சைடு நியாயத்தை கேட்டு பாருங்கன்னு சொல்லி கத்த அவரும் சரி அப்பதான் சொல்லுங்கன்றதையே சொல்றாரு ஹீரோ உடனே எங்களுக்கு முதல்ல கிடைச்ச முக்கியமான விஷயமே அந்த கிள்ளரோட ஷாப்பிங் லிஸ்ட் தான் அதை வச்சுதான் நாங்க எங்க கடையில வேலை பாக்குறவங்க கூட சந்தேகப்பட்டு லிஸ்ட் எடுத்து தேடவே ஆரம்பிச்சோம் ஆனா அந்த லிஸ்ட்ல நாங்க பாக்காம விட்ட ஒரே ஆளுன்னு சொல்லி ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளயுமே யார் அந்த ஆளு இவளோட அப்பாவான்னு சொல்லி டிடெக்டிவே கேக்குறாரு அவர் அந்த கிரைம்க்கு ரிலேட்டடான அந்த சாக்லேட் பை க்ளூ அப்புறம் அந்த ட்ரெயின் கிளீனர் அந்த கேர்ள்ஸ் யூஸ் பண்ற இன்னர் வேற இது எல்லாமே வாங்கிருக்காருன்றத உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு சொல்லி டிடெக்டிவ் கேக்க அப்போ ஹீரோவும் இல்ல அது எதுவுமே யூலோட அப்பா இல்ல அது எல்லாமே யூல் தான் ஏன்னா யூலோட அப்பா இதுல ஒரு சில பொருட்களை தான் வாங்கிருக்காரு ஆனா யூல் தான் மத்தபடி எல்லா பொருட்களுமே வாங்கினா அதுவும் அதுல ஒரு சில தேவலால வாங்க முடியாம போன பொருட்களும் கூட சொல்லி ஹீரோ சொல்ல இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி டிடெக்டிவ் மாண்டே பிச்சு நின்னுட்டு இருக்காரு அப்பவும் ஹீரோ விடாம அன்னைக்கு அந்த சேர்மன் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்களே அது என்னன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க அவரும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா ஏதோ ஜீனு சொல்ல வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு கரெக்ட் அவங்க ஜீன் சொன்னதை வச்சு அந்த டைம்ல உங்களுக்கு பக்கத்துல இருந்து ஏதோ குளூகன் கிடைச்சதுனால நீங்க அந்த ஜீன்ன்றது குளூகன் சொல்லி தப்பா புரிஞ்சுட்டு இருந்துக்கலாம் ஒருவேளை அவங்க சொல்ல வந்ததுன்னு சொல்லி ஹீரோ ஏதோ சொல்ல வரும்போதே கரெக்டா அங்க இவளோட அப்பாவுமே வந்துடுறாரு அவர் இவங்க பாத்துக்கிட்டே நிக்க ஹீரோவும் அவரை முறைச்சுட்டு டிடெக்டிவ் கிட்ட அவங்க இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க கொல்ல ட்ரை பண்ணும்போது பேச முடியாம இருக்க சிச்சுவேஷன்ல நீங்க என்ன அந்த கொலைக்காக யூஸ் பண்ண வெப்பனோட பேரையா சொல்லுவீங்க அந்த கொலையாளியோட பேரை தானே சொல்ல ட்ரை பண்ணுவீங்க அப்படி பார்த்தா அன்னைக்கு அவங்க சொல்ல வந்தது குளூகனே இல்ல இந்த ஜிம்சங் ரியல் எஸ்டேட் இந்த பேரை தான் சொல்லி ஹீரோ டிடெக்டிவ் ரெண்டு பேருமே கரெக்டா ஒரே ஆன்சர ஒரே நேரத்துல சொல்றாங்க ஏன்னா இப்ப ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருச்சு இவளோட அப்பா தான் அந்த கிளர்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு என்ன இவனுக்கு இவ்வளவு சால்ட்டா கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு இவளோட அப்பாவும் கொஞ்சம் பின்னாடி போக ட்ரை பண்ண டிடெக்டிவ் அவனை அங்கேயே நிக்க சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண கிட்ட போகும்போது இவன் உடனே கையில வச்சிருந்த ஒரு கத்தியை வச்சு அவரை குத்திட்டு ஹீரோவையும் அடிச்சு அந்த ரூம் குள்ள கூட்டிட்டு போயிடுறான் பார்த்து அங்க ஏதோ சவுண்ட் கேட்கவும் ஹீரோவை மட்டும் அதுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு இவங்க இருந்து உடனே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகி அவனுடைய போனை தேடுறான் ஆனா அது வெளியே தான் விழுந்து கிடக்குது அது ஒரு ரிங் ஆயிட்டே இருக்கு ஹீரோ அம்மா தான் அவனை காணும்னு சொல்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கடைக்கு கரெக்டா ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஏதோ எனக்கு பொருள் தேவைப்படுது அதை கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மாவும் யூல அங்கேயே நிக்க சொல்லிட்டு அவங்க மட்டும் உள்ள போறாங்க அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்துல இப்ப யூலோட போனுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்றான் அவளும் அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்க நீ அங்க இருக்க

ஆனா எங்க இன்னும் பையனை காணுமே சொல்லி டென்ஷனா டிடெக்டிவ் மேல கோவப்பட இதை பார்த்துட்டு ஜெசங் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இது போல டிடெக்டிவும் ஹீரோவும் போய் ஒன் அவர் ஆச்சு ஆனா இன்னமும் அவங்க திரும்பி வரல என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல அவளை இதை கேட்டுட்டு சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறா ஹீரோ அம்மாவும் சரி நம்ம எதுக்கும் போய் யூள பாத்துட்டு வருவோம் ஏன்னா அவ வேற தனியா போயிருக்கான்னு சொல்லிட்டு ஜெசங் கூட கிளம்பி போறாங்க அதே சமயம் இங்க ஹீரோயின் அந்த டிடெக்டிவோட ஆஃபீஸ்க்கு போய் விசாரிக்கும் போது அவர் வெளியே போனவரு இப்ப வரைக்கும் இங்க வரவே தான் சொல்றாங்க அப்படி இங்க ஹீரோவோட அம்மாவையும் ஜெசங்கையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் இவளோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை அங்க காணவே காணும் வீடும் பூடிதான் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ அம்மா கொஞ்சம் பதறி போய் இந்த விஷயத்தையும் கால் பண்ணி கிட்ட தான் சொல்றாங்க இது போல யூல் கடையில இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா இன்னும் வீட்டுக்கே வரல எங்க போனான்றதும் தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நான் அவளையும் தேடி பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்கு கால் பண்ணி அவர் யூல் அப்பாவோட ஆபீஸ்க்கு தான் வர சொல்லி சொல்றா அவர் கிட்ட சொல்லிட்டு இவ அப்ப அங்க போய் பாத்தா அந்த இடத்துல டிடெக்டிவ் ஒரு பக்கம் ரத்த வெள்ளத்துல இருக்கிறதையும் இன்னொரு பக்கம் ஹீரோ நின்னுட்டு இருக்கிறதும் பாக்குறா என்னாச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த போலீஸ் அங்கும் வந்துடுறாரு அவர் வந்து இதெல்லாம் பாத்துட்டு ஹீரோ தான் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் போல சொல்லி நினைச்சிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காண்டி போயிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் அவரை ஸ்டாப் பண்ணி எப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீங்க எப்படி நேரம் அவனை அரெஸ்ட் பண்ண போலான்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா ஹீரோவும் சத்தியமா இதை நான் பண்ணல கண்டிப்பா உண்மையான குற்றவாளி யாருன்றத நான் கண்டுபிடிச்சு உங்கள்கிட்ட கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க இவர அவனை நம்புற மாதிரியே இல்ல அப்போ ஹீரோயின் உடனே நீங்க அவனை விடுங்க அவனுக்கு நான் பொறுப்பு இந்த தப்பெல்லாம் அவன் பண்ணான்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானே அவனை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவரை எப்படியோ கொஞ்சம் ஒத்துக்க வச்சுட்டு இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கிருந்து இவளோட அப்பாவ தான் தேடி போயிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்ப அப்பாவை அப்பாவதான் காட்டுறாங்க அவ ஏதோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறத யூள் பாத்துட்டு அப்புறமா அங்க இருந்து எழுந்து போய் அந்த ரூம்ல இருக்க அந்த தான் திறந்து பாத்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்கா அந்த டைம் பின்னாடி அவங்க அப்பா வந்து நின்னுட்டு அந்த அங்கிள் யாருன்றது உனக்கு தெரியுதான்னு சொல்லி கேக்க அப்பதான் ஒரு சீனை காட்டுறாங்க அந்த கள்ள நோட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரியே இருந்திருக்கும் இல்லையா அது வேற யாரும் இல்ல இந்த யூலோட அப்பா தான் அப்பவே அவனும் அதை திரும்பி பாத்துருப்பான் நேரா அவர்கிட்டயே போய் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க உங்க பொண்ணோட போன்ல இருக்கிறதெல்லாம் நான் பாத்துட்டேன் பயத்து இல்லையா அதுல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன் தான் அதோட இந்த சேர்மேன் விஷயத்துல நடந்ததுமே எனக்கு நல்லா தெரியும் ஆனா அதை எதுவுமே நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீங்களும் அதை அப்படியே விட்டுருங்க இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்து அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரோட பையனை மாட்டி விட்டுருவோம்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பான் ஆனா அதை இவளோட அப்பா வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு நைசா இருந்து கிளம்பி போற மாதிரி போயிருப்பாரு அதுக்கப்புறம் அந்த கள்ள நோட்டாலும் அங்க இருந்து அவனுடைய வீட்டுக்குள்ள போகும்போது கரெக்டா அவன் டோர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள இவனுமே பின்னாடி உள்ள போயிருந்திருப்பாரு அது எல்லாத்திமே இவரு யூல் கிட்ட சொல்லிட்டு அவர் தேவையில்லாத சீக்கிரெட் எல்லாம் பார்த்ததுனாலதான் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்ல இருக்காரு அதோட நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல அதை நான் காப்பாத்திட்டேன் சொல்லிட்டு அவளையும் இருந்து கூட்டிட்டு இந்த கள்ளநோட்டுக்காரனோட வீட்டுல தான் வந்து மறைஞ்சிருக்காரு அப்படியே இப்ப மறுபடியும் சூப்பர் மார்க்கெட்ல கட்டுறாங்க ஹீரோ வந்து யூல கண்டுபிடிக்கிற வரைக்கும் போலீஸ் கிட்ட மாட்டிடவே கூடாதுன்னு சொல்லி அவனுடைய சூப்பர் மார்க்கெட்ல தான் ஒரு அட்டப்பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்ப இவ்வளவு கூட்டிட்டு அவங்க அப்பா எங்க போயிருப்பாருன்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அங்க கரெக்டா ஒரு பையன் வந்து நிறைய நூடுல்ஸ் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு பில் போட வரா அவன பாத்துட்டு சேனோ என்னடா அடுத்த வாரத்துக்கு தேவையான நூடுல்ஸ் பாக்கெட் ஃபுல்லா வாங்கிட்டியா இப்படி இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட்டுட்டு வெளியே போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசினா உனக்கு கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ் ஆகலன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோ வாணிக்கு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவளோட அப்பா வந்து நிறைய நூடுல்ஸ் பாக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போனதை யோசிக்கிறான் அப்புறம் அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா இவளோட அப்பா வெளியே எங்கேயுமே போல இங்கதான் எங்கேயும் மறைஞ்சிருக்கான்னு சொல்லி அப்போ கண்டிப்பா இவ்வளவு அவன் கூட தான் இருக்கணும் எப்படியாச்சும் நம்ம அவளை கண்டுபிடிச்சி இவ்வளவு காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டயும் சொல்றான் அவங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு இந்த இடத்துல இருக்க வீட்டோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து எந்த வீடு எல்லாம் இப்போதைக்கு காலியா இருக்குன்னு சொல்லி தேடி பாத்துட்டு இருக்காங்க இப்படி தேடினா கண்டுபிடிக்க ஒரு வருஷம் ஆகிடும் பரவாயில்லையான்னு சொல்லி பக்கத்துல சேன் புலம்பிட்டே இருக்க சரி டைம் வேஸ்ட் பண்ணாம தேடி பாருங்கன்னு சொல்லி ஹீரோட குரல் தான் கேக்குது இப்போ எங்க இருந்து இவன் பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோ அம்மாவும் ட்ராலிக்குள்ளார ஒரு முள்ளங்கி பொம்மைக்குள்ளதான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான் அந்த டைம் இப்ப ஹீரோட அம்மாக்கு ஒரு ஆர்டர் வருவோம் நான் போய் இதை டெலிவரி பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க கரெக்டா அவங்க போனதுமே அந்த இடத்துக்கு ரெண்டு போலீஸும் வந்து ஹீரோவை தான் தேடி பாத்துட்டு அங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல எதுவுமே ஹீரோ இங்க வந்த மாதிரி தெரியலன்றத சொல்லிட்டு அவங்களுமே இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்ப இங்க ஹீரோ அம்மாவும் அந்த டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காங்கல்ல அது அந்த போர் நாட் எயிட் அபார்ட்மெண்ட் தான் போலீஸ் போல அங்க யாருமே இல்லைன்னு சொல்லி கதவுலயே பார்சலை மாட்டி வச்சுட்டு போகும்போது அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த ஃபோர் நாட் செவன் யூனிட்டை பார்த்துட்டு இது அந்த கத நோட்டுக்காரன் தங்கியிருக்க வீடு தானே சொல்லிட்டு வெளியே இருந்தே அவனை திட்டி சாப்பிடலாம் வர விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க இப்படி வெளியே இருந்தே இவங்க ஏதோ கத்திட்டு இருக்கறது அந்த வீட்டுக்குள்ள இருக்க இவளோட அப்பா பார்த்துட்டு இவங்க ஏன் டெலிவரி பண்ண வந்தாங்க நான் அந்த தசங்க தானே வருவான்னு நினைச்சேன் இப்படி இவங்க வந்து ஏன் பிளானையா சொதப்பிட்டாங்களேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க இங்க இப்ப ஹீரோட அம்மாவும் கடைக்கு வந்துடுறாங்க பார்த்தா உள்ள நுழைஞ்சது மே மறுபடியும் இன்னொரு ஒரு ஆர்டர் அதுவும் அதே போர் நாட் எயிட் யூனிட்ல இருந்து வருது இவங்க இதை பார்த்துட்டு இப்ப போயிட்டு வந்தேன் அப்புறம் மறுபடியும் ஆர்டர் வருது வருதுன்னு சொல்லி யோசிக்க அப்பதான் ஹீரோமோ அதை பாக்குறான் பார்த்தா அதுல ஃபைவ் நாட் ஃபைவ்னு போட்டு வந்திருக்கு அதை பார்த்ததுமே அவன் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா இது யூல்கிட்ட கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி ஏன்னா ஒரு தடவை அவன் அவளுக்கு விசில் ஒன்னு கொடுக்கும் போது அதுல எஸ் ஓஸ் இருக்கிறத பார்த்துட்டு ஃபைவ் நாட் ஃபைவ்னு படிச்சிருப்பா இல்லையா அதை வச்சே ஹீரோ இப்ப கண்டுபிடிச்சிட்டான் இது கண்டிப்பா யூல்கிட்ட கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி இதை இப்ப அங்க இருக்க எல்லாருக்கிட்டயுமே சொல்ல அடுத்த செகண்டே எல்லாரும் கிளம்பி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இன்னொரு சைடு இந்த விஷயம் ஹீரோயின்க்கும் அந்த போலீஸ் அங்கல்க்கும் தெரியும் வர ரெண்டு பேருமே இப்ப கிளம்பி நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு வழியா போவோம் கண்டிப்பா அங்க போய் நம்ம அவனை பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பின்பக்கமா போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இப்ப ஹீரோ ஹீரோ அம்மா அப்புறம் மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க வெளிய இருக்க ஒரு டூல் பாக்ஸ்ல இருக்க டூல வச்சு ஜசங் தான் அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்போ வெளியே இருந்து இவங்க எல்லாருமே இவளோட பேரை சொல்லி கத்துறது பக்கத்துல இருக்க இவளோட அப்பாக்கே கேட்க என்ன சவுண்ட் இதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த கதவு கிட்ட பாக்குறது போகும்போது தான் இந்த சான்ஸ யூஸ் பண்ணி இவள் ஓடி போய் பக்கத்துல இருக்க இன்னொரு ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறா உள்ள போனவ கதவை ஓபன் ஆகாம இருக்க ஒரு சேர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ரூம்ல இருக்க ஜன்னல் வழியா வெளியே போக ட்ரை பண்ணி அவளுக்கு அவ்வளவு பயமா இருந்தும் கூட அங்க பக்கத்துல இருக்க அந்த ஏசி பாக்ஸ் மேல காலை வச்சு அந்த இடத்துல இருந்து எப்படியோ வெளியே வந்துடுறா ஆனா அதுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம பயத்துல அப்படியே அதுக்கு மேலே தான் நின்னுட்டு இருக்கா இங்க இவளோட அப்பாவும் கதவு உடச்சிட்டு உள்ள வந்து தான் கரெக்டா அங்க ஹீரோயினும் அந்த போலீஸ் அங்குமே வராங்க அவங்களை பார்த்ததுமே இவன் பயந்து கீழே உட்காந்துக்கு அப்பதான் இங்க ஹீரோயினும் அந்த போலீஸ் அங்குலும் எதர்ச்சியா மேல பாக்குறாங்க யூல அப்படி அங்க மாலை நின்னுட்டு இருக்கிறத பாத்ததும் ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன பண்றதுனே புரியல நீ அங்கேயே நான் வந்து உனக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவ எத்தனாவது யூனிட்ல இருக்கான்றத கவுண்ட் பண்ணிட்டு ஹீரோயின ஒரு கையில எடுத்துட்டாங்கிறது கிளம்பி போயிட்டு இருக்கா போகும்போது ஹீரோக்கு கால் பண்ணி கொஞ்சம் பேரை மட்டும் கீழே அனுப்பி விடுன்றதையும் சொல்லிட்டு தான் போறா அப்புறம் கொஞ்ச நேரத்துல இப்ப மத்தவக்கலாம் அங்க வந்து யூள் இப்படி மாலை நின்னுட்டு இருக்கிறத பாத்துட்டு அவ விழுந்தா என்ன ஆகும் முதலுக்கு அடிப்படாம இருக்க நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் சொல்லிட்டு அங்க குப்பையில இருக்க பெட் கயிறுன்னு சொல்லி தேவையான மத்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இங்க இப்ப ஹீரோவை காட்டுறாங்க அவ இப்பதான் அங்க பக்கத்துல இருக்கு அந்த கலநோட்டுக்காரனோட வீட்டு கதவுல ஒரு டிஜிட்டல் இருக்கிறதே பார்க்கறான் இத பாக்கும்போது ஏற்கனவே அப்பாவோட ஆபீஸ்ல பாத்த ஞாபகம் வருது அதோட புதுசா வந்து அவர் இன்னொரு லாக்கா கடையில வாங்கிட்டு போறதையுமே பாத்துருப்பான் அதையெல்லாம் வச்சு யோசிச்சு பாத்துட்டு இது உள்ளதான் அப்பா ஓரளவுக்கு எப்படியோ கெஸ் பண்ணிட்டான் அந்த டைம் இப்ப கரெக்டா ஜெசங் வந்து அந்த பக்கத்து யூனிட்டோட டோரை ஓப்பன் பண்ணிவிட ஹீரோவும் சரி நான் அதுக்குள்ள போய் பாக்குறேன் நீ இந்த டோரையும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுன்னு சொல்லி சொல்லிட்டு போறேன் அதே மாதிரி இங்க ஹீரோயினும் ஒரு வழியா எப்படியும் யூல அங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு வந்துடுறா அப்ப சேஃபா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கீழே இருக்க எல்லாருக்கும் உயிரே வருது ஹீரோனும் யூல்கிட்ட நீ ஓகே தானே ஒண்ணும் போய்விடாத நான் கூட இருக்கேன்னு சொல்லி உங்க அப்பா எங்கன்னு சொல்லி அவள்கிட்ட கேட்க அவள் அழுதுட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அப்படிங்க ஹீரோ தான் காட்டுறாங்க அவன் அந்த போர் நாட் எயிட் அப்பார்ட்மெண்ட் குள்ள போயிட்டு தான் தேடி பாத்துட்டு அங்க அந்த ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பாக்குறான் பாத்தா அதுக்குள்ளதான் அந்த கள்ள நோட்டு இருக்கான் அதை பாத்துட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக்காகி வரைஞ்சு போய் நிக்க பக்கத்துல ஜெசங்கோ அப்பா இருக்க அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறான் உள்ள போய் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து இவளோட அப்பா என்னடானா கையில ஒரு கத்திய வச்சுட்டு குத்துறாமையே வந்துட்டு இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தா ஹீரோயின் இப்ப ஹீரோ இருக்க அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டா ஏன்னு இங்க இருக்கன்னு சொல்லி கிட்ட போய் தான் அவளும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க அந்த கள்ள நோட்டுக்காரனே பாக்குறான் அத பார்த்ததுமே அவளும் கொஞ்சம் ஷாக் ஆகிதான் நின்னுட்டு இருக்கா இந்த ஷாக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தா அது இன்னும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கள்ள நோட்டுக்காரனோட பாடி லைட்டா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லஸ் ஆயா அதுக்கு பின்னாடி பார்த்தா இன்னொரு ஒரு பாடி இருக்கு அத பார்த்ததுமே ஹீரோவால முடியல அப்படியே பயந்து போய் அங்கேயே கீழே உட்காந்துட்டுறான் என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பாடி வேற யாரோடதும் இல்ல நம்ம யூலோட அம்மா தான் அது ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இது யூலோட அம்மா தானே அப்போ அவளும் இதை பாத்துப்பாள் என்னன்னு சொல்லிட்டு திரும்பி யூல பார்த்தா அவங்க அழுதுகிட்டே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா ஹீரோ அவளை நீ அவங்க கிட்ட போயிட்டு ஒன்னும் இல்ல நீ பயப்படாத உனக்கு நாங்க இருக்கும்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவளை அப்படியே வெளியே கூட்டிட்டு வரும்போதே மத்தவங்க கரெக்டா வந்துடுறாங்க அந்த டைம் பார்த்து பக்கத்துல இருந்து ஏதோ கத்துற சவுண்ட் கேட்கவும் திரும்பி பார்த்தா இவளோட அப்பா தான் அங்க இருந்து ஓடிட்டு இருக்கான் உடனே ஹீரோவும் அங்க பக்கத்து யூனிட்ல இருக்க ரூமுக்கு போய் யாராச்சும் ஜசங்க என்ன சின்னத பாருங்கன்னு சொல்லிட்டு இங்க அவனும் ஹீரோயும் சேர்ந்து ஈவ்ளோட தான் தந்துட்டே போயிட்டு இருக்காங்க என்னதான் ட்ரை பண்ணி ஹீரோ ஷார்ட்கட் எல்லாம் ஓடி வந்து அவன பிடிக்க ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படியே இப்ப இன்னொரு சைடு பார்த்தா ஜசங்க் கையில கத்தி குத்து வாங்கி வாங்கி கிடக்குறத ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி வர

அதை தூக்கி அவங்க மேல அடிச்சிடுறான் அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோ ஹீரோன காட்டுறாங்க ரெண்டு பேருமே இவளோட அப்பா ஆஃபீஸ்க்கு வந்து செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயம் நடந்தும் கூட அவன் இன்னும் இந்த இடத்த விட்டு போகாம இருக்கானா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அது என்னவா இருக்கும் சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போதே அவனுடைய அம்மா அவனுக்கு கரெக்டா கால் பண்றாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த யூலோட அப்பா தான் அவங்களையும் ஃப்ரெண்டையும் கட்டி போட்டு வச்சு யூல் எங்க இருக்கான்றத எனக்கு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அதுக்கு பயந்து அவங்களும் யூல் எங்க இருக்கா நீ அவ கூட தான் இருக்கியா என்னன்னு சொல்லி கேட்டவங்க ஹீரோ அதுக்காண்டி பதில் சொல்ல வரதுக்குள்ளயுமே மறக்காம அந்த ஃபைவ் நாட் ஃபைவ் யூனிட் டெலிவரி கொடுத்துட்டு வந்துருன்னு சொல்லி சொல்றாங்க இவங்க இப்படி பேசுறதை கேட்டுட்டு இவளோட அப்பா கால கட் பண்ணி விட்டுட்டு நான் என்ன நீ என்ன சொல்றேன்னு சொல்லி டென்ஷனாக இங்க ஹீரோவும் அம்மா ஏன் இப்ப சம்பந்தமே இல்லாம டெலிவரி பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க சொன்னத இந்த பைனு சொல்லி ஞாபகம் வந்ததுமே அது யூள் தான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டான் தான் அவங்க அப்பா இந்த ஊரை விட்டு போகாம இருந்திருக்கா அதோட இப்ப அம்மாவும் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்றதையும் கெஸ் பண்ணிட்டான் இதை ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவளும் சரி நான் அம்மாவோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி அங்க போறேன் அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத அவன் கிட்ட சும்மா பேச்சு மட்டும் இருன்னு சொல்லிட்டு இவளும் அங்கிருந்து போயிடுறா ஆனா அதுக்குள்ள இங்க ஹீரோ என்ன பண்றான்னா அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு அவங்க அம்மாவோட போனுக்கு கால் பண்ணி யூலிப்ப என் கூட தான் இருக்கா நானும் அவ்வளவு மட்டும் தனியா தான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும்ன்றத சொல்லி யூள் அப்பாவை அங்க வர வைக்கிறதுக்காண்டி இது போல சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டதுமே ஈழோட அப்பாவும் காலை கட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோ அம்மா அப்பா அவன் கிட்ட நீ என்னோட பையனியோ இல்ல யூலியோ ஏதாச்சும் காயப்படணும்னு நினைச்சீன்னா நான் உன சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லி சொல்ல இவனும் பதிலுக்கு சிரிச்சுட்டே நீ என்ன பண்ணிருவ உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது ஒருவேளை அந்த பொண்ணுங்களாம் இறந்து போன மாதிரி இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட இறந்து போக வாய்ப்பு இருக்கு ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை கேட்டு என்னோட கண்ட்ரோல்ல ஒருத்தவங்க இருக்க வரைக்கும் தான் எனக்கு அவங்களை பிடிக்கும் அதை மீறி அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அப்புறம் நான் அதுல கொஞ்சம் அப்செட் ஆகி அவங்கள ஏதாச்சும் பண்ணிருவேன் சொல்லி சிரிச்சுட்டே சைக்கோ மாதிரி பேச ஹீரோ அம்மா இதை கேட்டு அவன் காலையிலயே அங்க இருந்து எட்டி ஒரு உதை அதுக்குள்ள ஃப்ரெண்டுமே அவனுடைய கட்டெல்லாம் கழட்டிட்டு அவனை அடிக்க ஆனால இவளோட அப்பா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி திரும்ப அவனை போட்டு அடி அடினு அடிச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ளே வச்சு போட்டுட்டு அவன் இருந்து கிளம்பி போயிடுறான் இன்னொரு சைடு ஹீரோவும் இவள் அப்பா வரதுக்கு முன்னாடி நம்ம முதல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லி வேகமா அங்க ஓடி போய் உள்ள லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவனும் போய் ஒளிஞ்சுக்கிறான் அதே மாதிரி இங்க ஹீரோயினும் ஹீரோ அம்மா இருக்க இடத்த கண்டுபிடிச்ச வந்து பாக்கும்போது வெளிப்பக்கமா கதவு பூட்டிருக்கு இவ போய் கதை

ஏற்கனவே நீ தான் அந்த பொண்ணுங்களையும் உன்னோட ஒய்ஃபையும் கொலை பண்ணன்றதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு அதோட அந்த கல்லனோட காரணியும் நீ தான் கொண்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ல அவ்ளோ பேரை கொலை தெரிஞ்ச என்னால இப்ப ஒண்ணு கொல்ல முடியாதா என்னன்னு சொல்லி இவளோட அப்பா கேக்குறான் நீ என்ன என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா இவள் உன்னோட பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக நீ அவளை காயப்படுத்துறத பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டே போய் ஹீரோ அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணி விட்டுடுறான் இப்ப ஏன் நீ ஷட்டரை க்ளோஸ் பண்ண என்ன பிளான் வச்சிருக்கேன் சொல்லி இவன் கையில கத்தி வச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட வர அதுக்குள்ள ஹீரோ அங்க இருந்து ஓடி போய் அங்க இருக்க எல்லாம் கீழ தள்ளி விட்டு ஒரு உபக்கமா போய் ஒழிஞ்சுறான் இவளோட அப்பாவும் லைட் சொல்லாததுனால பொறுமையாவே அவனை தேடிட்டு போன அந்த கார்டன் டீச்சர் அப்புறம் அந்த பொண்ணு இவளோட அம்மான்னு சொல்லி எல்லாரோட ஞாபகமும் வந்துட்டு இருக்கு அவங்களெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே ஹீரோ ஒரு சைடு வந்துட்டு இருக்கும்போது அப்பாவுமே அவனை பார்த்து புடிச்சிடறான் தேவெல்லாம் இப்படி அடுத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு உன்னோட லைஃப் எப்படி தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோவை கத்தியால குத்த போக அதுக்குள்ள ஹீரோ அவனை புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஜூஸ் கேனை வச்சு அவன் தலையிலே அடிக்கிற மாதிரி போயிட்டு அப்புறம் பார்த்தா அவன் பக்கத்துல இருக்க தரையில அடிச்சிடுறான் அப்ப கரெக்டா அங்க வெளியே அந்த பாட்டை பொண்ணு வந்து ஷட்டரை ஓப்பன் விட எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க ஹீரோயினும் அந்த போலீஸ் வந்து இவளோட அப்பாவை அந்த டைம் ஹீரோ கிட்ட நான் அடுத்தவங்களுக்காக என்னோட லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும் இதை பண்ணல அந்த இறந்த போன பொண்ணுங்களுக்காக ரிவென்ஸ் எடுக்கணும்னு இதை பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் எங்க கடைக்கு நேரத்துக்கு வர கஸ்டமர்ஸ் எப்பயும் போல ஹாப்பியா அதே மாதிரி சிரிச்ச முகத்தோடய இன்னிக்கும் வரணும் நாளைக்கும் வரணும் அவங்க முகத்துல வெறும் சந்தோஷத்தை மட்டும் தான் நான் பாக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்லி சொல்ல இதெல்லாம் பண்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி இவளோட அப்பாவும் அவனை பத்தி கேக்குறான் அப்போ ஹீரோயினும் மத்தவங்களும் அவன் ஒன்னும் ஒன்ன மாதிரி செல்ஃபிஷ் கிடையாது அவனை இருக்க எல்லாரோட கஷ்டத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ண ட்ரை பண்ணுவான் அவன் மட்டும் இல்ல நான் இன்னத்துக்கு நாங்க யாருமே அந்த பொண்ணுங்களை நினச்சி யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோம் அதெல்லாம் மத்தவங்களோட பிரச்சனை சொல்லி நாங்க நினைக்காம விட்டதுனால தான் இப்ப நாங்க உன்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க ஹீரோ அம்மாக்கும் இப்ப ஹீரோவை பாக்கவே ரொம்ப ப்ரௌடா இருக்கு அவனை ஹக் பண்ணி நீ எல்லாருக்கும் நல்லது தண்டா பண்ணிருக்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல இப்ப யூலோட அப்பாவை அங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போகும்போதே அவர் யூல பாத்துட்டே தான் போறாரு அப்ப யூல அங்க இருந்து ஹீரோ கிட்ட ஓடி வந்து அவனுடைய கை பிடிச்சிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அப்படியே அங்க கட் பண்ணி இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க நம்ம சேமனக்கா மறுபடியும் இந்த ஊருக்கு வரது தெரிஞ்சு ஹீரோ ஃப்ரெண்டு தான் அவங்களை போய் கூட்டிட்டு வரான் ரெண்டு பேருமே ஹாப்பியா சிரிச்சு பேசிக்கிட்டே அங்க இருந்து போக இன்னொரு பக்கம் அப்படியே ஹீரோ தான் காட்டுறாங்க அபார்ட்மெண்ட் கிட்ட சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் நல்ல பெரிய கடையா போல அப்ப அங்க புது சேர்மன் சொல்லி ஒருத்தவங்க வராங்க யாருன்னு பார்த்தா தான் இங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறி பழம் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தா பழைய சேருமே இருக்காங்க அவங்க இப்ப நல்லாவே கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டாங்க போல அப்ப போலீஸ் அங்கிள் அவங்களை பாக்க வந்துட்டு உனக்காக சேன் ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பொண்ணுதான் தான் உள்ள கூட்டிட்டு வர்றாரு அவங்களை பார்த்ததுமே இவங்களும் ஹக் பண்ணி ஆளுங்க அங்கிளும் உனக்காக பாவம் சேன் தான் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு யூஎஸ்ல இருக்க உன் பொண்ணோட நம்பரை வாங்கி பேசி அவளை இங்க கூட்டிட்டு வர வச்சான்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டுட்டு இவங்க இங்க ஹாப்பியாக அடுத்து இப்ப அப்படியே சூப்பர் மார்க்கெட்ல தான் காட்டுறாங்க அங்க சின்ன வயசுல ஹீரோ அம்மா அந்த கள்ள நோட்டு காரணம் பிடிச்சதுக்காண்டி அவார்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த போட்டோ தான் மாட்டிருக்கு அதோட அதுக்கு கீழே இப்போ அந்த கிள்ளர பிடிச்சதுக்காண்டி ஹீரோக்கு கொடுத்திருக்க அவார்ட் போட்டோவும் மாட்டிருக்கு அத கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் பாத்துட்டு இவங்க பையனா அதுன்னு சொல்லி பெருமையா பேசிட்டு போக ஹீரோ அம்மாக்கு ஒரே பயங்கர ஹாப்பி அந்த டைம் இப்ப கடைக்குள்ள ஜசங் உள்ள வரா அதுவும் பழைய மாதிரி இல்லாம இப்ப அவளுடைய அந்த பயம் எல்லாம் போய் உண்மையாவே ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா மாறி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா அவளை பாத்துட்டு நீ இப்ப இன்னும் ரொம்ப அழகா மாறிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் அவகிட்ட போய் ஃபிஷ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க அம்மா ஹாப்பியா இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே போய் வேலையை பாக்க அங்க அப்பதான் ஒரு சாக்லேட் பை பாக்ஸ் ஓப்பன்ல இருக்கிறத பாக்குறான் இதை எவன்டா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவன் பாத்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு கரெக்டா டிடெக்டிவ் சாய் வந்து அவங்க கிட்ட சாரி கேட்கிறாரு ஹீரோமும் அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இதுக்கப்புறம் எங்க கடைக்கு இது போல சோகமா வரதா இருந்தா நீங்க வரவே வேணாம் எப்பயும் ஹாப்பியா மட்டும் வாங்க அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அவரை சும்மா டீச் பண்ணி விட்டுட்டு பில் போற இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கான் அங்க போய் பார்த்தா ஹீரோட அம்மா தான் யூல் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க அவ இப்ப வியட்நாம்ல போயிட்டு அவளுடைய பாட்டி கூட தான் இருக்கா போல அதுவும் இங்க இருந்ததை விட ரொம்பவே ஹாப்பியா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா அதை ஹீரோ அம்மா ஹீரோ அப்புறம் மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்பதான் அவ பார்க்கவே ஹாப்பியா இருக்கா அவளை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி அவளை நினைச்சு சந்தோஷப்பா இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல இப்ப ஹீரோ உக்காந்து வேலையை பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினும் அவங்க அப்பாவோட வரா அவரும் வந்து ஒரு பைனாப்பிள் எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்க கேஷியரா இருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான் அதை கேக்கலப்பா பியூச்சர்ல என்ன பண்ண போறேன் என்ன ட்ரீம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்க ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவரை பார்த்து சிரிக்கிறதோட அப்படியே இந்த கடைக்கு வெளியே கட்டுறாங்க பார்த்தா மறுபடியும் அந்த கடையோட பேரை மாத்தி மாமன் சன்னு சொல்லி வச்சிருக்காங்க இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஒரு ஹாப்பி என்னிங் ஓடைய இந்த டிராமாவும் முடியுது இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ல சொல்லிருங்க அடுத்து வேற ஒரு நல்ல டிராமாவோட வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்